உங்களுடைய அதிசயம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. யுவர் மிராக்கல் இஸ் விதின் யூ. பல நேரங்களில் நம்ம அதிசயத்தை வெளியே சென்று தேடுகிறோம். ஒரு சாவியை நான் இங்கே தொலைச்சிட்டு லைட் அங்கே இருக்குன்றதுனால அங்கே போய் தேடினா கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. துளைத்த இடத்திலே தேடும்பொழுது நிறைய நேரத்தில் நாம் கண்டடைவோம். பல நேரங்களிலே நாம் எந்த இடத்திலே சமாதானத்தை இழந்தோமோ, எந்த இடத்திலே நம்முடைய நமக்கு வர வேண்டிய சில நன்மைகளை இழந்தோமோ, அந்த இடத்திலேயே ஆண்டவர் அதை பதுக்கி வைத்திருக்கிறார். ரெண்டு ராஜாக்கள் 4வது அதிகாரம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக எலிசா தீர்க்கதரிசி செய்த அதிசயத்தை குறித்து நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். கணவனை இழந்த அந்த ஸ்திரீ, கடனுக்குள்ளாய் அமிழ்ந்து கொண்டிருந்த ஸ்திரீ, தன் வீட்டில் இருக்க எண்ணெயை எடுத்து அதை பன்மடங்கு பெருக செய்து அந்த எண்ணெயை விற்று அவள் கடனை தீர்த்தாள் என்று பார்த்தோம். அந்த அதிகாரத்திலே அப்படியே கீழே வருவோமேயானால், எலிசா தீர்க்கதரிசி கில்காலுக்கு திரும்ப வருகின்றார். கில்காலுக்கு திரும்ப வரும்பொழுது அங்கே பஞ்சம் உண்டாயிற்று. நான் எப்பொழுதுமே சொல்லுவது, பஞ்சம் என்பது சாப்பாடு இல்லை என்பது மாத்திரமல்ல, இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பஞ்சம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னிடத்திலே இல்லை, சமாதானம் இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, சுகம் இல்லை, இல்லை 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 என்று சொல்லும் பொழுது அந்த இல்லை என்கின்ற வார்த்தை ஒரு பஞ்சமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்கும்பொழுது 42வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, பின்பு பாகால் சீஷாவில் இருந்து ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வாற்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாள் கதிர்களையும் கொண்டு வந்தான், அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்கின்றான். 20 அப்பங்கள், முதற் பலனான 20 அப்பங்களை கொடுக்கும்போது அடுத்த வசனத்தில் சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, அவருடைய எலிசாவுடைய சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இதை எப்படி 100 பேருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு. 20 அப்பங்களை நாம் எப்படி 100 பேருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும்? இது போதாததாக இருக்குமே என்று அதை ஜனங்கள் சாப்பிட கொடு என்கின்றார். சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய இது, இட் இஸ் அ ஃபேக்ட் வெர்சஸ் ஃபேத். ஃபேக்டர்ஸ், 20 அப்பங்கள் 100 பேருக்கு கொடுக்கணும், இது ஃபேக்ட், பத்தாது. ஆனால் ஃபேத் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். அவங்க சாப்பிட்டு மீதியானது இருக்கும் என்று சொல்லும்பொழுது அதை அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான் என்று 44வது வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியும் இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. சாப்பிட்டார்கள், 20 அப்பங்கள் 100 பேர் சாப்பிட்டு மீதியும் இருந்தது. நமக்கெல்லாம் தெரியும், 5 அப்பம் 2 மீன், 5000 புருஷர்கள் சாப்பிட்டு 12 கூடைகள் நிரம்ப எடுத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி. அந்த அதிசயம் எங்கே இருந்தது? அங்கே தான் இருந்தது. அங்கே தான் உள்ளே ஒரு குட்டி பையன் இருந்தான். அந்த குட்டி பையன் பேக்கில் தான் இருந்தது அதிசயம். அந்த இந்த 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் முன்னாடி பார்க்குறோம். எங்கே இருந்தது என்ன? அந்த அம்மா வீட்டில் தான் இருந்தது என்ன? கைப்பிடி மாவு எங்கே இருந்தது? அந்த அம்மா வீட்டில் தான் இருந்தது. எல்லாமே உள்ளே இருக்கின்ற அதிசயத்தை ஆண்டவர் பெருக பண்ணுகின்றார். இன்றைக்கு இந்த காட் மார்னிங்கை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எதற்காக காத்திருக்கீங்களோ அது உங்களுக்குள்ள ஆண்டவர் பதுக்கி வைத்திருக்கின்றார். அந்த ட்ரெஷரை ஹண்ட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. ஃபேக்ட் வர்சஸ் ஃபேத். ஃபேக்ட் சேஸ் இட்ஸ் அ பேட் ரிப்போர்ட், பட் ஃபேத் சேஸ் இட்ஸ் அ குட் ரிப்போர்ட். கையளவு மேகம் தாங்க, கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் பெருமழையின் இறைச்சலை ஆண்டவர் கேட்க செய்வார். நமக்கு போதுமானதாக இருக்கும், மீதியும் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இல்லாமல் நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற்ற ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. காட் மார்னிங்.